மற்றொரு வீடியோவில் சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூபர் பாஸை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நான் யூபர் ஆப்பை யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதில் யூபர் ரைட் பாஸுங்கிற ஒரு ஆப்ஷனாக பார்த்தேன். அது என்னென்ன யூஸ்னால், 5 ருபீஸ் கட்டினா 15 டேஸுக்கு 20% இந்த யூபர் கோ ஸ்லாட்டில் உள்ள காரையும் யூபர் ப்ரீமியம் ஸ்லாட்டில் உள்ள காரையும் ஆஃபரில் தராங்க. ஸோ இதை பற்றி பார்க்குறனாலும் சரி, இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்கலாம். இது ப்ராஃபிட் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சொல்லலாம்னு ஒரு ஐடியா. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், பண்ணி கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி இந்த வீடியோட கடைசியில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூபர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். 3 லைன் நீங்கள் ரைட் பாஸுங்கிற ஆப்ஷனை காட்டும். அதை நினச்ச பின்னாடி, எனக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணனால எனக்கு இந்த இன்டர்ஃபரன்ஸ் இந்த இது மாதிரி காட்டுது. உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன் காட்டும், 5 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி. சென்னை ரைட் பாஸஸ்னால சென்னையோட ரீஜியன் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அதனால் சென்னையோட இடத்த ஃபுல்லாக காட்டுது, எங்கேருந்து எங்கே வரைக்கும் செட் ஆகணும். நெக்ஸ்ட்டு நான் இதை சும்மா புக் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் வித்யா தியேட்டர் வரைக்கும் நான் புக் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் இதான பேஸ் ஃபேரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணி காட்டுறேன். இது காட்டினவுடையே யூபர் கோக்கும் யூபர் ப்ரீமியருக்கும் நான் சொன்ன மாதிரியே அப்ளை ஆயிருக்கு. 64 ருபீஸ்லேருந்து 51 ஆயிருக்கு, 73லேருந்து 59 ஆயிருச்சு. இது நான் சப்ஸ்கிரைபர், அதாவது நான் இன்னொரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வித்யா தியேட்டருக்கு எவ்வளோ ஃபேர் காட்டுதுன்னு பார்க்கலாம். கொடுத்தோடனே பாருங்கள், 64 ருபீஸும் 73 ருபீஸ் வருது. இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு, 20% டிஃப்ரென்ஸ். இப்போ அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த 5 ருபீஸுங்கிற அந்த ஸ்கீம் தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ். இந்த 5 ருபீஸை 15 டேஸ் கேட்டால் யூபர் கோ ஸ்லாட்டில் உள்ள காரையும் ப்ரீமியம் ஸ்லாட்டில் உள்ள காரையும் நம்மளுக்கு 20% ஆஃபில் தரோம். 20% போகும்போது எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு மினிமம் ஃபேரில் நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு ஆட்டோ 50 ரூபாய்க்கு பிடிக்கிறோன்னா, அதே இந்த கார் இந்த ஸ்லாட்டு மூலமாக நம்மளுக்கு 55 ரூபாய்க்கு 52 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுறதை விட நம்ம காரை ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிடும். ரெண்டாவது என்னென்னா, நம்ம மற்ற சர்வீஸு ஓலா சர்வீஸ்லாம் இதே பாஸ் ஆப்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் அவன் வந்து வேலிடிட்டி வச்சுருக்கான், 5 டேஸ் தான், 50 ருபீஸ்க்கு 5 டேஸ். ஆனால் இவன் 5 ருபீஸுக்கே நம்மளுக்கு 15 டேஸ் தரும். இந்த ரெண்டுமே மெயினான அட்வான்டேஜஸ். ரெண்டு அட்வான்டேஜ் சொன்னதோட இதையும் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக தேர்ட் அட்வான்டேஜ் இருக்குது. அது வந்து என்னென்னா, நம்மளை வந்து ஒரு லாயல்ட்டி கஸ்டமராக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அது மூலமாக நம்ம வந்து ஒரு ரஷ்யான ஹவர்லேயும் இதே ப்ரைஸ் ரேட் நம்மளுக்கு கிடைக்கிது. ரெண்டாவது, நம்மளோட ஆர்டரை அவங்க ப்ரிஃபரன்ஸாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து அவங்க மொதல் நம்ம புக்கிங்கை புக் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, இதோட பெரிய மைனஸ் என்னென்னா, நம்ம வந்து இதோட யூபரோட அந்த பேடிஎம் அக்கௌண்ட்டில் தான் நம்ம கேஷை ஏற்றி இது பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 5 ருபீஸை பே பண்ணுறதுக்கு அந்த அவங்க வந்து வேறு எந்த ஆப்ஷனுமே வைக்கல. ஃப்யூச்சரில் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு நல்லது. பட்னா அது வரைக்கும் நம்ம 350 ருபீஸ் ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி அவன் வச்சுருக்கான் மினிமம் அமௌண்ட்டு. ஆனால் அந்த 350 ருபீஸ் உங்கள் யூபர் அக்கௌண்ட்டில் இருக்காது, உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டில் வந்துடும். இப்போ 5 ருபீஸ் நம்ம கெட்டின பின்னாடி அந்த மிச்சம் 345 ருபீஸை நம்ம எதுக்கு வேணாலும் செலவழிச்சிக்கலாம். கார் ரேட்லேயோ அல்லது வேறு எந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம சாதா பேடிஎம் அக்கௌண்ட்டாக வச்சுவே செலவழிச்சிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் ஒரு ட்ராப்பில் இருக்குது. ஃப்யூச்சர் அப்டேட்ஸில் எப்படி அவங்க மாற்றுறாங்கிறத பார்க்கலாம். அண்டர் தில் பை சி யூ.